நம்ம கல்ல எல்லாமே வந்து வெரைட்டி நிறைய இருக்கும். இட்லி, தோசை, முட்டை தோசை, முட்டை லாபா, சைடிஸ் வந்து யாராவது தொக்கு இருக்கும், கடம்பா இருக்கும், போட்டி இருக்கும், மீன் இருக்கு, அப்புறம் நண்டு, சுறா புட்டி, எல்லாம் சைடிஸும் 50 ரூபா தான். எல்லாம் வெரைட்டியும் இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். பிரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஐயா அல்டிமேட்னா, நான் மேலே பெரிய பெரிய கடையெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன், போய் உட்காந்து சாப்பிட்றத விட இங்கே நின்றுட்டே சாப்பிடணும். அதே நேரம் தப்பா என்னமா ஆவி பறக்குது. கடம்பால தோசை போடும் கடை வேற மாதிரி இருக்காமே, கடம்பால தோசும் போடும் தள்ளு வண்டி கடையில் அதான் வரல. ஹலோ மக்களே, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ் ஃபுட் ரிவ்யூ ஷோ. இன்னைக்கு நான் எங்கே சொல்லிக்கிறீங்க, சிட்ல பக்கத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தியேட்டருக்கு எதிரில் இருந்து சைட்ல பாத்தீங்கன்னா இருக்கும் வரதராஜா சினிமாஸ். இந்த தியேட்டருக்கு எதிரில் இருக்க ஒரு தள்ளுவண்டி கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையோட பேர் பாத்தீங்கன்னா முருகன் டிஃபன் கடை அப்படின்றது இந்த கடையோட பேர். இந்த கடையோட பேர் காரணம் கேட்கும் போது கடையில வேலை செய்யற மாஸ்டருடைய பேரு அந்த கடை வச்சிருக்காங்க. கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய கடையில வந்து எப்படி சொல்றது, அவங்களுடைய பேரு, இந்த ரிலேஷன்ஸ் பேரு, சாமி பேர் எல்லாம் வைப்பாங்க. பட் வேலை செய்யற அந்த உழைப்புக்கு ஒரு மதிப்பு கொடுத்து மாஸ்டருடைய பேர் வச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம எப்போ வந்தாலுமே ஒரு வெரைட்டிஸா இருந்தால் வருவோம். இந்த கடையிலையும் பாத்தீங்கன்னா நல்ல வெரைட்டிஸோட ரேட் எல்லாமே 50 ரூபா. இந்த கடையில் என்ன சைடிஸ் வாங்கினாலும் ஸ்டார்டிங் 30 ரூபா, அது முட்டை ஒரு ரோஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க அது 30 ரூபா, அதில் ஆரம்பிக்குது. மிச்சப்படி சைடிஸ் எல்லாம் ஃபிளாட் வந்து 50 ரூபாய் கொடுக்குறாங்க. இட்லியிலேருந்து, தோசையிலேருந்து, பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே பண்ணுறாங்க. நைட்டு கடை தான், மதியமும் இருக்கா. நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து லஞ்ச் விரிவும் பண்ணுறேன். கரெக்டாக வந்து லொக்கேஷன் முன்னாடி என்ன சொல்லிக்கிறேன், சிட்டில் பக்கம் வரதற்கு நேர எதிரில் தான் அந்த கடை இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ பண்ணலன்னு சொன்னீங்க, நான் வந்திருக்கேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா எடுத்து நல்ல ஸ்பாட்டாக எடுத்து கமெண்ட்ல வந்து ரெக்கமெண்டேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் கடை தெரியும். சரி, எனக்கு தெரிய மாட்டேது, ஏன்னா நான் அந்த பக்கம் இருக்கிறனால, சிட்டிக்கு நடுவில் இருக்கிறனால தெரியல. இந்த பக்கம் வந்து நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் பார்த்து கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ நேராக போய்ட்டு அக்கா இருக்காங்க, உங்கள்கிட்ட பேஸ்ட் கடையை பற்றி கிடைச்சிக்கலாம். நானும் சாப்பிட்டுன்னு சொல்கிறேன், அண்ட் பப்ளிக் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்களா, சாங்க வீட்டில் போகலாம். என் பேர் அலமேலு, முருகன் டிஃபன் சென்டர் கடை பேர். 18 வருஷமாக இருக்கு, வீட்டில் சமைச்சின்னு இருக்கோம். சரி, ஒரு கடை வச்சா ஒரு இதுவாக இருக்குமென்றதுக்காண்டி கடை வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால நானும் தங்கச்சி சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். கடைக்கு முருகன் டிஃபன் சென்டர் என் பேர். கடை முருகன் இட்லி கடையா? அவன் சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட இருக்கிறதுனால. முருகன் யார்? முருகன் மாஸ்டர். மாஸ்டரா? ஆமாம். மாஸ்டர் பேர் தான் உங்க கடைக்கு பேரா? ஆமாம், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான். சரி, சின்ன வயசில் நம்ம கிட்ட இருந்ததுனால அவன் பேரே வச்சு நடத்திட்டு இருக்கோம். முருகன் சமைப்பான், தங்கச்சி சமைப்பாங்க, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு. நீங்க மேனேஜ்மெண்ட். ஆமாம். இப்போ மக்களே, இவர் தான் அந்த முருகன் மாஸ்டர். எப்படி இருக்கீங்க முருகன் மாஸ்டர்? நல்லா இருக்கும்பா. சூப்பர். உங்க கடைக்கு உங்க பேரே வச்சிருக்காங்களே, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? ஃபீல் எல்லாம் பண்ண மாட்டேன், நம்ம உழைக்கிறனாலே நம்ம பேரை வச்சு வச்சுக்கிறாங்க. அது ஒரு சந்தோஷமா இருக்கா? ஆமா, எப்பவுமே சந்தோஷம் தான். அது எதுவும் இல்லாம நம்ம கல்ல எல்லாமே வந்து வெரைட்டி நிறைய இருக்கும். இட்லி, தோசை, முட்டை தோசை, ஆனியன் தோசை, பொடி தோசை, முட்டை லாபா, பரோட்டா, சப்பாத்தி, கறி தோசை, அதுதான் எல்லாமே உண்டு. எல்லாம் என்ன கறி தோசை கறெல்லாம் போடுவோம். போட்டி தோசை என்னமோ போட்டி, சிக்கன்னா சிக்கனு, எந்த சைடிஸ் எல்லாம் போடுவோம்னா சார். சைடிஸ் வந்து யாராவது தொக்கு இருக்கும், கடம்பா இருக்கும், போட்டி இருக்கும், ஈரல் இருக்கும், சிக்கன் இருக்கு, மீன் இருக்கு, அப்புறம் நண்டு, சுறா போட்டு, இன்னும் சைடிஸ் வந்து நம்ம கிட்ட எல்லா சைடிஸும் உண்டு. மதியானம் சாப்பாடு ஆரம்பிப்போம், மதியானம் சாப்பாடு வந்து எல்லா சைடிஸும் இருக்கும். ஆமாம், 60 ரூபா தான் சாப்பாடு. மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், கூட்டு, பொரியல், அப்பளம், ஒரு நாள் லீவ் வைக்கிறோம் கட்டாயம். மற்ற டைம்ல எப்பவுமே கடை இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எப்பவுமே சாப்பிட்றதுலாம் எல்லா வெரைட்டியும் இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்.
வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட் இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் தான் ப்ரோ. தலைகறி போட்டி அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எங்கள் ஏரியா சைடு வந்ததே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ப்ரோ இப்படி சொல்லாதீங்க ப்ரோ, ஆல்ரெடி வரல வரலன்னு கமெண்ட் இல்லை. ஃபுல்லாகவே சென்னை சைடு அந்த சைடே தான் ஃபுல்லாக வீடியோ போடுறீங்க. இந்த சைடு எப்பயா தான் எதனா ஒரு கடையில் வீடு சிட்டிக்கு நடுவில் இருக்கிறதுனால அது பக்கமாக இருக்குது. வேற ஒன்றும் இல்லை, நான் வேணால் வருவேன். கமெண்ட்ல திட்டுவாங்க ப்ரோ, வேற நிறைய அடி வாங்கியிருக்கேன் ப்ரோ. பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்கனாலேயே தாங்க முடியல. நீங்க எப்படினே தாங்கினீங்க? எல்லாம் பழகிருச்சுரா. சரி ப்ரோ, ப்ரோ நீங்கள் இந்த கடைக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? இந்த கடைக்கு ரொம்ப நாளாக வரும் ப்ரோ. இட்லி எல்லாமே சூப்பராக இருக்கும் ப்ரோ. சைட் டிஷ்ஷுங்க எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட், ரொம்ப பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். 50 ரூபா நினச்சேன் விலையை பற்றி. 50 ரூபா ப்ரோ. எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் வந்து குழம்பே வாங்க தேவையில்லை. எந்த நம்ம இது வாங்கினாலும், தோசை இட்லி வாங்கினாலும், ரெண்டு சைட் டிஷ் வாங்கி சாப்பிட்டாலே அதுவே கரெக்டாக இருந்துச்சு. சூப்பராக இருக்கும் ப்ரோ. எப்படி இருக்குது இங்கே டிஃபன் ஐட்டம்லாம்? ஐயா அல்டிமேட்னா, நான் மேலே பெரிய பெரிய கடையிலாம் சாப்பிட்டுக்கிறேன். அங்கே போய் உட்காந்து சாப்பிட்றத விட இங்கே நின்றுட்டே சாப்பிடணும். அதே நேரம் தவிர என்னமா ஆவி பறவை அக்காக்கல்ல வந்தேன், இட்லியை சாப்பிட்டேன். அட ஈரலை வாங்கினேன் அக்காட்டை, சாம்பார் ஊற்றுனேன், ஈரல் செமி கிரேவி ஆகிடுச்சு. அதை வச்சு இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு இருக்கேன். இன்னும் பேலன்ஸ் ஈரலுக்கு இல்லை, மறுபடியும் போய் வாங்கிட்டு இன்னும் ரவுண்டு வரேன். சூப்பர். நீங்கள் சேனல் நிஜமலி பார்த்துருக்கியா? என்ன வீடியோ பார்த்தலாம்? ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன வீடியோ? மறந்துச்சு மறந்துருச்சு. அடக்கி இருக்கு பயப்பில்ல. சரி ஓகே, பார்த்துருக்கு பார்த்துருக்கல. பக்கோடா பாய்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு. ஓகே, பக்கோடா பாய்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை. ஸோ மக்களே, இப்போ ரிவ்யூ போர்ஷனை வந்தாச்சியா? நீங்கள் இருக்க டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கிங்க வச்சாச்சியா? நீங்கள் கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து வச்சாச்சு. யார்? ஈசிஆர் மணி. ஈசிஆர் மணி ஐடியா மணி. ஒரு படத்தில் மாதவன் பாட்டில் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தான் வந்தேன். ஐடியா மணி. ஐடியா மணி. ஓகே, ஐடியா மணி ப்ரோ கூட நம்ம என்ன சாப்பிட வந்திருக்கோம்னு சொல்லியிருக்கேன். இந்த வெரைட்டிஸ் பார்த்துக்கோங்க. மீன் வறுவல், முட்டை ரோஸ்ட்டு, இது வந்து குடல் ரோஸ்ட்டு, இது வந்து பாறை மீன், அதாவது தனியாக வச்சுருக்கோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பாறை மீன். இது வந்து பீஃப் ரோஸ்ட்டு, இது சிக்கன் ரோஸ்ட்டு, இது கடம்பார் ரோஸ்ட்டு. ஓகேவா? எல்லாம் இருக்குது. அண்ட் இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பாரையும் ஊற்றி குளிக்க வச்சுருக்கேன். இட்லி சாம்பார் சட்னி. இப்போ கூட யோகி பாபு ஒரு செப்சரி செஞ்சாங்க அந்த ஐட்டம். சாம்பார் சட்னி. சாம்பார் சட்னி. சாம்பார் சட்னி தான். சாம்பார் சட்னி. சட்னி சாம்பார் ஏதோ ஒன்று பேருங்க, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கடம்பா தோசை. ஓ, கல் தோசை கடம்பா. என்னால் முடியல. கல் தோசை கடம்பா, கடம்பா தோசைன்னு சொல்லலாம். அப்படி சொல்லுங்க, தோசையெல்லாம் கடம்பா போட்டது கல் தோசை கடம்பால. இது இன்னும் மெண்டல் ஆகலடா. அதுக்குள்ளே யார் ஒன்று சொல்லி அனுப்பலாம்? ஆனால் ஒன்று நானே தேடி வரேன். போ. கல் தோசை, கல் தோசையில் கடம்பா, அதனால கடம்பா தோசை அது. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மடிச்சு மடிச்சு கிடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கறி தோசையுடன் மீன் குழம்பு. ஓகே, இதான் அதை மடிச்சு கிடக்கிற ஐட்டம். ஸோ 50 வாங்கிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் வச்சு நாக் அவுட் பண்ண போகிறோம். முதல்ல நாங்கள் கடம்பாலேருந்து இறங்கலான் இருக்கோம். நம்ம நார்மலாக வந்து நிறைய சாப்பிட்ருக்கோம், ஆனால் கடம்பால தோசை சாப்பிட்டது போட்டிலாம் சாப்பிட்டேன். நல்லா கடம்பால ஒரு ட்ரை பண்ணுறோம். இறால கூட ட்ரை பண்ணுறேன். கடம்பால ட்ரை பண்ணல. நான் மீனில் தோசை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். கடம்பால தோசை போடும் கடை வேற மாதிரி இருக்காமே. கடம்பா தோசும் போடும் தள்ளுவண்டி கடையில் முடியல தலைவர, முடியல தலைவர. ஏதோ கல் தோசை முதல் கடம்பா தோசை வரை விற்கும் முருகன் இட்லி கடை. இவர் பியும் பாக்குறேன், மனுஷன் வந்து டைட்டில் கண்டுபிடிக்கிறதே ஒரு ஹாஃப் அவர் யோசிப்பாரு. எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமா? டைட்டில் நல்லா தான் அதையும் சொல்லுங்க. கீழே அவர் சொல்லுவாரு, நாகராஜன் அண்ணா நீங்க உங்களோட கமெண்ட்லாம் நான் படிப்பேன். ஆக்சுவலி ஒரு டாக்டர் நினைக்கிறேன், எனக்கு கமெண்ட் பண்ணுவார் தொடர்ந்து. தம்பி இன்னைக்கு டைட்டில் சூப்பராக இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட் போடுவார். சொல்றது மட்டும் இல்லாம ஏதாவது நல்ல டைட்டில் தான் அதே அமைச்சு விடுங்க. ஏதாவது சொல்லுங்க, மிரட்டும் உருட்டும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாரு. திட்டுவாங்க கமெண்ட்ல, அது வேற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ நம்ம கடம்பாக்கு போகுமா? ஆமாம், வாங்க கோஆப்ரேஷன் பண்ணுமா? இங்கே பாருங்க, முட்டை கூட கடம்பை ஒட்டிக்கிச்சு. வட்டத்துக்குள்ள உள்ளது எல்லாம், வட்டத்தில் உள்ளது எல்லாம் உங்களுக்கு. வெளியில் உள்ளது கொஞ்சம் அது மட்டும் எனக்கு தான். ஆனால் எனக்கு ஃபுல்லாக கடம்பா உள்ள மாதிரி தெரியல, காஞ்ச மிளகா தான் உள்ள மாதிரி. எனக்கு பச்சை மிளகா வந்துருக்கேங்க. எனக்கு பச்சை மிளகா எடுத்து விடுங்க பார்த்து. பச்சை மிளகா சாப்பிட்டா பல்லுக்கு நல்லது ப்ரோ. பார்த்து பார்ப்போம்டா தெரியும். பச்சை மிளகா சாப்பிட்டா பைத்திய முடிக்கணும்னு சொல்லுவாங்களா? ஏண்டா ஏண்டா அப்படி சாவடிக்கிறீங்க? கடம்பா தோசை. இதுதான் கடம்பா தோசை. இதுவும் தான் இதுதான் படிச்சுட்டீங்க கடம்பா பாருங்க. அதான் அதான் நம்ம சாப்பிட மச்சான். ஏய் சூப்பர். நார்மலாக சிக்கன்லாம் சாப்பிட்ருப்போம். இது ஒரு சீ ஃபுட் ஃப்ளேவரோட நல்லா இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குங்க. அவர் வந்து பிளேன் தோசைலாம் ஊற்ற மாட்டார். நாங்கள் தான் கல் தோசையில் ஊற்றுங்க, முட்டையை நடுவில் ஊற்றிய வாங்கணும். கம்மியாக இருக்கு. கடம்ப நல்லா லப்பராக இல்லாமல் நல்லா சூப்பர். லப்பர் பந்து படம் பார்த்தீங்களா? அதான் லப்பர்ன்றீங்க. லப்பர் பந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா அருமையாக வச்ச தங்க கூட ப்ரோ. நான் இப்போ ரீசன்ட் டேஸில் என்னென்னமோ படம் பார்த்துட்டேன். தளபதி படம் எல்லாமே இந்த படம் சும்மா தூக்கி சாப்பிடுச்சு. ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. ஆ, எல்லாமே இதில் எல்லாத்தையுமே டச் பண்ணியிருக்கு. பொலிட்டிக்ஸ் டச் பண்ணியிருக்கு, லைஃப் ஸ்டைல் நிறைய விஷயத்தை டச் பண்ணியிருக்கு. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட்டது காஸ்ட் வைஸ் டச் பண்ண மேட்டர் தான். அதே வந்து ரொம்ப போட்டு மூண்டி அப்படியே சரங்கு எடுக்காமல் சிம்பிளாக டச் பண்ணிட்டு அப்படியே போயிடும். ஆனால் உங்களுக்கு புரியும், ஆனால் புரியாது. அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இஸ் ஐ திங்க் நல்ல ஒரு டேரக்டர் புது தமிழ் சினிமாவுக்கு. சரி ஓகே, நம்ம மீன் குழம்பு ட்ரை பண்ணுவோம். அதுவும் எனக்கு தினேஷோட மீன் குழம்பு இல்லையே, சிக்கன் குழம்பு இருக்கு. ஆ, அதுதாங்க மீன் குழம்பு. என்னங்க நீங்க பொய் சொல்லிட்டீங்க? கையில வச்சிருக்கிறது யாரு? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க? நம்ம சொல்லி மேடம் அதை பாருங்க.
நல்லா இருக்க. எந்த ஊருக்கார? மதுரையா நீங்க? சென்னை தான். மதுரை பாத்தீங்களா? ஆல் பேச பார்த்தா கண்டுபிடிக்கிறாரு. ஆ, உங்க பக்கத்து ஊர் தான். ராமநாடு தான் நானு. வாங்க பாப்போம், சரி சந்திப்போம். கறி குழம்போட கடம்பா தோசை. நான் ஒண்ணும் தொடவே இல்ல. தொட்டுங்க ப்ரோ, தொட்டா தொட்டா தானே மச்சான். ஆக்சுவலி கறி குழம்பு வந்து எனக்கு நம்ம ரெகுலராக சால்னா சாப்பிடுவோம்ல, இது ஒரு சால்னா தான். ஆனால் அந்த கறியோட கடம்பாவோட சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப பக்கவாக இருந்தது. பட் இதை விட நீங்கள் வெறும் கறியோடய சாப்பிடலாம், அதுதான் நல்லாயிருக்கு. கடம்பாவோடைய கடை சார், கடம்பாவோடய சாப்பிடலாம், நல்லா இருக்குது. கறியை சாப்பிடலாம், அது தானே வாங்கி வச்சிருக்கோம். கறி தோசையும் தனியாக இருக்குது. அதே வந்து கறியில் கை வைங்க. எந்த கறியில் கை வைக்க? கோழியில் வைங்க. கோழி கறி ப்ரோ, எனக்கு அந்த மலேசியாவில் சொல்லுவாங்களே கோழி கறி. கோழி கறி மலேசியா? ஏன் தமிழ்நாட்டில் கோழின்னு சொல்ல மாட்டோம்? அப்படி இல்லை ப்ரோ, தமிழ்நாட்டு மக்களை கோழின்னு சொல்ல மாட்டாங்க. இங்கே வந்து இது சொல்லுவாங்க சிக்கன். அது வந்து சிக்கன் தான சொல்லி வாங்குறீங்க? கோழி சொல்ல மாட்டாங்க. கோழி, விராட் கோழி இல்ல, விராட் கோழி எல்லாம் சொல்லல. சிக்கன், சிக்கன் மக்களை ட்ரை பண்ணும் புரட்டாசி. ஸ்பெஷலுங்க என்னங்க, நீங்க புரட்டாசிக்கு வீடியோ பண்ண வந்துட்டு ஒரு இட்லி சாப்பிட மாட்டீங்க? நான் இட்லி மட்டும் போதும்னா சொன்னேன். இல்லைங்க, புரட்டாசியா இருந்தாலும் நான் சாப்பிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து கார்த்திகை மாதம் சாப்பிட மாட்டேன், அதனால புரட்டாசி நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா புரட்டாசியா சாப்பிடுவேன், சொல்ல மாட்டேன். வெளியே அப்படி இல்லைங்க, மோஸ்ட்லி சில ரீசன்கள்னால சாப்பிடாம இருக்காங்க. அதை நம்ம குத்து சொல்ல விரும்பல, சாப்பிடலாம். தப்பி இட்லி சாம்பார் ஊற வச்சு சாப்பிட நல்லது. ஒரு திருவள்ளிக்கணில கூட ஒரு கடை இந்த சாம்பாரை விட்டு மூழ்க விட்டு கொடுப்பாங்க. இப்ப எப்படி இருக்கு தெரியல, ஒரு காலத்துல நல்லா தான் இருக்கும் எனக்கு சாப்பிடும் போது. ஓ, நல்லா இருக்கு ப்ரோ. ஏய், செம்மையாது, நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கெட்டி சட்னி கிடையாது, இது நார்மல் சட்னி தான். கெட்டி சட்னி கிடையாது, நார்மல் சட்னி தான். பட் இந்த ஓடாமல் தண்ணி மாதிரி ஓடாமல் கரெக்டான சட்னியாக பண்ணுறாப்புல. ஈவன் சாம்பாருமே நல்லாயிருக்கு. அடுத்து வந்து நம்ம பீஃப் சாப்பிடுவோமா, மீன் சாப்பிடுவோம்? மீன் போயிடலாம். மீன் சங்கரா போவோமா? இவன் சங்கரா வேணும். அவன் வந்து ஐல மீன், இது பார மீன். மீனோட பேர்லாம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஃபுட் பிளாகர் என்ன சொன்னீங்க? தண்ணி குடிக்கணுமா? மீன் பேர் தெரியணும். ஆனால் இந்த மீன் எங்கே இருக்கு? கடலில் இருக்கு. எல்லாம் ஒரு விதம். ஏன் பிரிக்கிறீங்க போ? குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது? ஓகே, மீன் எல்லாம் ஒரே ரேட்டில் கொடுக்குறாங்களா? இல்லை இல்லை. அப்புறம் என்ன? சங்கரா மீன், வஞ்சிர மீன் ஒரு கிலோ ஒரே ரேட்டா? எனக்கு சொல்லுங்க. ஆனால் எனக்கு சிக்கனு ரோஸ்ட்டு முட்டை ரோஸ்ட் தான் செம்மையாக இருக்குது. மீன் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதை விட இந்த ப்ரோ, இந்த சங்கரா சாப்பிடுவோம், சங்கரா நல்லா இருந்துச்சு. காய் அடுத்து பார்த்தீங்கன்னா பீஃப் கறி. கறி பாருங்க, நல்லா இருக்கா? ட்ரை பண்ணுவோம். வா ப்ரோ, சரியாக நல்ல ஒர்த்து. ஆக்சுவலி இல்லை, வெங்காயம் நிறையவே போட்டுருக்காங்க. கறி வெங்காயம் நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கறி போஷன் கம்மியாக இருக்குது. பல நாள் இருக்க மசாலா ரொம்ப நல்லா இருக்கு. மீட்டும் ஓகே, மீட்லாம் கொஞ்சம் ஒன்றும் ரப்பரியெல்லாம் கிடையாது, சாப்பிட்ற அளவு இருக்குது. காய் அடுத்து நம்ம சாப்பிட போகிறது கறி தோசை. ஆக்சுவலி எனக்கு கறி தோசை கரம தோசை ரொம்ப பிடிச்சது. நல்லா இருக்குது ப்ரோ, அது நல்லா இருந்துச்சு. அது இதை விட அது நல்லா இருந்தது. இது வந்து கறி அப்படி ஸ்ப்ரெட்டடாம் கறியை மேலே லோட் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் இந்த தோசை வாங்கும்போது உங்களுக்கு தனியாக சைட் டிஷ் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்காது. இது வெறும் கறி தோசை மட்டும் வாங்கினா போதும், அதோடய முடிச்சிடலாம். பட் இதை வந்து மீன் குழம்பு கூட ட்ரை பண்ணி தான் அதை வாங்கினது. வாங்க, மீன் குழம்போட போகிறோம்னு போயிடுவோம். இது மீன் குழம்பு ரொம்ப புளிப்பானா இல்லையா, மைல்டாக இருக்கா? இது இந்த மீன் குழம்புல இருக்க கிரேவி வந்து ரொம்ப சட்டிலாகவே இருக்குது. நாட் டூ மச் புளிப்பாக, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மைல்டாக இருக்குது. ஆக்சுவலி டிஷ் ரொம்ப ஹை புளிப்பு இல்லாமல் சட்டிலாக இருக்குது. பட் ட்ரை பண்ணலாம் கைஸ். இறுதியாக கடம்பாக்கு வந்துடுவோமா? சீ ஃபுட் எல்லாமே அல்டிமேட் ரொம்ப தான். சீ ஃபுட்லாம் அல்டிமேட் இந்த கல்லாம் கண்டிப்பாக வந்தால் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பாசிட்டிவ் நிறைய எண்ணமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் இருக்க பட்ஜெட் ரொம்ப கம்மியான பட்ஜெட், எளிய மக்களுக்கு ஏற்ற ஒரு உணவகமாக இருக்கும் இந்த கடையில். அதே மாதிரி நிறைய நீங்கள் ஆம்பியன்ஸ் இந்த மாதிரி சொன்னால் பார்ப்பீங்கன்னா,
நீங்கள் இந்த கடைக்கு வரதை தயாரிக்கலாம். ஏன்னா நான் வந்து ரொம்ப பெருசாக பார்க்க மாட்டேன், நான் ரோடுகளை ட்ரை பண்ணுவேன்றதுனால நான் சொல்கிறேன். எனக்கு ஆனால் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பிகாஸ் சுட சுட இந்த ஆவி பறக்க இட்லி இதெல்லாம் வந்து பெருசாக கிடைக்கிறது. நானும் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் கிடைக்கிறது இல்லாதனால ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபேஸ் கேட்டிங்கன்னா மீன் குழம்பு பெரிய இன்ட்ரெஸ்ட், எனக்கு இஷ்டம் இல்லை. அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சாம்பார் சட்னி அண்ட் அந்த இட்லியோடு சாப்பிட பக்காவாக இருக்குது. ஒரு சரியான வெஜ்ஜுக்காக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே ஒரு கம்பைனான ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும். நம்ம முருகன் டிஃபன் கடை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் நாலு கடை வந்து செஞ்சுக்கிறோம். சொல்லுங்க சார், வாட்சிங் லைக் பண்ணுங்கள் சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் நான் பக்கோடா பாய்ஸ். பாய். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.